இன்றைய விழாவின் முதன்மை விருந்தினர் ஸ்ரீ நெய்வேலி ஆர் சந்தான கோபாலன் அவர்களை உங்கள் கரவுளோடு மேடைக்கு அழைக்கின்றோம் சிறப்பு விருந்தினர் கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் செக்ரட்டரி ரசியா ஆர்ட்ஸ் சீனியர் பிரின்சிபல் ஜெயகோபால் கரோடியா ஸ்கூல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் டாக்டர் சௌமியா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் பாலசரஸ்வதி அவர்களின் பேரன் அனிரோத் நைட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சிறப்பு விருந்தினர்களின் வருகை என்பது நமக்கு ஓகை அவர்களை கௌரவிப்பது நமது பண்பாடு இதோ அதன் வெளிப்பாடு கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சனம் அவர்களை மேடைக்காரர் என்போடு அழைக்கின்றோம் விருந்தினர்களை கௌரவிப்பதற்காக திரு நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்களை கௌரவிக்குமாறு திரு பக்தவச்சலம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் வேண்டாமா இல்ல நெய்வேலி கோபாலன் அவர்களை கௌரவிக்குமாறு கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி கரஸ்பாண்டன்ட் அண்ட் சீனியர் பிரின்சிபல் ஜெயகோபால் கரோடியா அண்ட் செக்ரட்டரி ரசிகா ஃபைனட்ஸ் அவர்களை இப்பொழுது கௌரவிக்கின்றோம் டாக்டர் சௌமியா அவர்களை கௌரவிக்கின்றார்கள் அடுத்து டாக்டர் சௌமியா அவர்களை கௌரவிக்கிறோம் திருமதி ராதிகா சந்தானகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வேறுபாடுக்கின்ற அடுத்து திரு அனிருத் நைட் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் நன்றி இது தலைமை உரை நேரம் அழகாய் பாடுவதும் அருமையாய் பேசுவதும் ஒரு கலை பாடுகின்ற எல்லோருக்குமே பேச வராது பேசுகின்றவர்கள் எல்லோருக்குமே பாட வராது இந்த இரண்டுமே இவருக்கு உரியது என்பது உண்மையிலேயே வியப்புக்குரியது கற்றதனால் மட்டுமல்ல மகா பெரியவாரிடம் ஆசையை பெற்றதனாலும் கூட பொய்வேலி போட நட்புடன் பழகும் நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்களை வருக உரையை தருக வந்தே குரு பரம்பரா நம்ம எல்லாரும் இசை என்னும் அந்த இறை தன்மையினால ஈர்க்கப்பட்டு எத்தனையோ ஜென்மங்களாக அந்த வாசனைகள் இந்த ஆத்மாவோடு இணைந்து ஒரு அரிய ஒரு பிறவி கிடைக்கிறது இந்த மனித பிறவி அதில் நம்ம எங்கெங்கேயோ பிறக்கிறோம் அது எப்படி அந்த வாசனைகள் மூலம் சத்சங்கம் சங்கீதம் இதில் ஈர்க்கப்பட்டு கடைசியில் ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் அது சங்கீதமாகட்டும் நாட்டியமாகட்டும் எப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தாலும் சத்தியத்தை நோக்கி பயணிக்கும்போது கடைசியில் வந்து அடையக்கூடிய இலக்கு லட்சியம் எதுன்னா இந்த வீண தனம்மாள் பரம்பரையில் தான் நம்ம வந்து அப்படியே கட்டுண்டு அந்த உண்மையின் அழகு இல்லையா இது எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடியது காஞ்சிபுரம் ஒரு இடத்துல சொல்கிறார் எல்லாத்துலையும் கலப்படம் இருக்குது கலையிலையும் கலப்படம் வந்துருத்தோ ஏன் சத்தியமே அழகு அதுவே ஒரு கலைன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் ஆனால் அந்த சத்தியத்தை நம்ம தரிசனம் பண்ணாதான் அதோட அழகும் நமக்கு புரியுறது அந்த மாதிரி தான் சுவாமி வச்சிருக்கார் அந்த ஒரு இனிமையான அந்த உண்மையோடு உறவாடக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது ஒரு முறை நம்ம கிளிமன் சுந்தரம் சார் ஃப்ளூட் ரமணி சார் எல்லா வித்வான்களும் அங்கே பிருந்தம்மா பரம்பரையில் வந்தவள்லாம் ஆளுக்கு ஒரு பதம் ஜாவளிலாம் பாடிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே தோல்மையில் தோல் போட்டு தனியாக அழிச்சுன்னு போனார் யோ ஒன்று சொல்லியா இந்த பரம்பரையும் இந்த சங்கீதமும் இல்லைன்னா நல்லது எதுன்னு நமக்கு புலப்பட்டிருக்குமா மனசை தொட்டு சொல்லுங்கன்னார் அது என்னால் மறக்கவே முடியல சத்தியம் எல்லாரும் உணரக்கூடியது இப்போது எங்கள் குருநாதர் வந்து அவருடைய பிள்ளை டிஎன்எஸ் கிருஷ்ணாவுடைய பூனலுக்கு என்னை பாட சொன்னார் அப்போ ஏதோ பேச்சு வந்தபோது எனக்கு பிருந்தாம்மாவே பாட விற்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தாலும் நம்மாத்த பையன் நீ பாடு அப்படின்னார் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க எல்லார் மனசுலேயும் அந்த சங்கீதமானது ஒரு தாக்கம் அதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணி அதுலேயே வாழ்ந்து அப்படியே ஊர்ணுனாக்க ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும் அது எல்லாருக்கும் கிடைக்காது அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா தியாகராஜ சுவாமிகள் சொல்லக்கூடிய நிலைமை எல்லாருக்கும் கிடைக்கும் இப்போ இந்து அம்மா சொல்லும்போது இன்டலெக்சுவலிசம் ஸ்பிரிச்சுவலிசம் ரெண்டுத்தையும் சீம்லெஸ் ஃப்ளோ ரெண்டுமே சந்திச்சுது அவள் வாழ்க்கையில் என்ன அந்த ஒரு நிலை என பாரதியார் சொல்கிறார் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய் அறிவு இருக்கிறவளுக்கு தான் அழகே புரியும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அந்த அறிவும் அழகும் சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய தெய்வீக மனத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த பாலம்மா தனம்மாள் பிருந்தம்மா இந்த பரம்பரையில் தான் இருக்குது அந்த பரம்பரையில் யாரெலாம் கற்றுன்ட்டு அவளோட சிஷ்யாவோட சிஷியாலிட்டி அந்த மனம் இருக்குது அதை கேட்கும்போது பெருமையாக இருக்கும் டைகர் வாழ் சொல்லுவாரான் காதை காப்பாற்றிக்கோம்மா அப்படின்னு சொல்லுவாரான் சங்கரையர் சொல்வார் அந்த காதை காப்பாற்றிக்கணுன்னா இந்த சங்கீதத்தை கேட்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட நம்ம அவள் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு ஃப்ளூட்டு மூர்த்தி சார் நம்ம தேங்க்ஸ் டு கிரீஷ் கிரீஷ்னால்தான் எனக்கு சங்கரையர் கிரீஷ் இவா ரெண்டு பேர் மூலம் இந்த பாணியில் நிறைய ஊறி ரசிக்கிறதுக்கு அதை பற்றி காண்டம்ப்ளேட் பண்ணுறதுக்கு நிறைய பாக்கியம் கிடச்சிது அப்போ அவர் மூர்த்தி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார் அவரோட ஃப்ளூட்டை கேட்டுவிட்டோ அப்படியே சொக்கி போயிட்டேன் இப்படி கூட வாசிக்க முடியுமா அது அதெல்லாம் எப்படின்னா அவர் புதையல் கிடச்சா ஒருத்தனுக்கு எவ்வளோ சந்தோஷமோ அந்த மாதிரி அப்புறம் ரொம்ப பழகினோம் அவர் ஒரு கதை நேரேட் பண்ணார் ஒரு தூரம் பாலம் மாட்டை பாலம் மாவட்ட குருகுல வாசம் இல்லையா அந்த பேகடால த பம கரீ மாவை வந்து இவர் கொஞ்சம் சரியாக வாசிக்கலையும் அந்த கமக்கணுன்னு ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தாங்களாம் அப்புறம் என்ன பண்ணாங்களாம் அந்த ஃப்ளூட்டை எடுத்து இங்கேயோ பரண்டில் ஒழிச்சு வச்சுட்டாங்களாம் நீ கொஞ்ச நாளைக்கு வாசிக்காத ஒருத்தருக்கு ஞானம் வரணும்னா சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் அது வராது பெசாமல் சொல்லிக் கொடுக்காமல் இருந்தால் தான் வரும் இது எவ்வளோ பெரிய ரகசியம் ஏங்கணும் அதுக்காக ஏங்கணும் தபஸ் கிடைச்சா தான் ஒன்று ஒன்று கிடைக்கும் இந்த மூமெண்ட்னே சும்மாவா இந்த உலகமே அந்த மூமெண்ட்டில் ஸ்பந்தித்து அப்படி இந்த சிருஷ்டியே மூமெண்ட்டில் தான் இருக்குது அப்போ அந்த மூவமெண்ட்டுக்கு எவ்வளோ முக்கியம் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் சங்கீதமாக இருக்கட்டும் நாட்டியமாக இருக்கட்டும் ஒரு சின்ன அசைவு அதில் சொல்லியிருக்காங்களே இந்த தாங்கிறதுக்கு கை தூக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்தால் கலை எப்படி இருக்கும் நம்ம ரசிக்கிறதும் அப்படி ரசிக்கணும் குவான்டிட்டி வேண்டாம் கொஞ்சோண்டு அது கேட்டால் அப்படியே அது மனசில் தேங்கிட்டு தேய்க்கிட்டு போகணும் அதுதான் நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம் இப்போது ஏன்னாக்கா காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் கேட்டுண்டே இருக்கணுமாக அது ஒரு ஒரு கலாச்சாரம் அது ஒரு ஒரு மார்க்கம் கேட்டுகிட்டே இருந்தால் நல்லது தான் எதை கேட்கணும் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக நான் சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் இதை இப்போ இன்றைக்கி கொஞ்சம் கேட்டேன் இல்லையா இது போகிறோம் எனக்கு இன்றைக்கி வேறு எதுவும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சங்கீதத்தை அவள்லாம் காப்பாற்றின்னு வந்திருக்கா பரம்பரையானாக்க இந்த அமெரிக்காவில் எந்த ஊர் இல்லை இதே அனிருத் அவரும் இருந்தார் அவங்க அம்மாவும் ஆடினாங்க ஏதோ நான் பண்ண புண்ணியத்தினால அப்போ அழிச்சுன்னு போனேன் சார் வாசிச்சது அதுதான் வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன் கண்ணை விட்டு அகல மாட்டேங்கிறது அது வந்து அவங்க விஸ்வாஸ் சார் சொன்ன மாதிரி தனியாக ஒரு பூஜை யோகம் எதுவுமே வேண்டாம் அந்த டான்ஸ் ஃபார்மே அவங்களுக்கு பூஜை அதுவே ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கெல்லாம் கிடைக்கணும் தஞ்சாவூர் சங்கரையர்கிட்ட பரிச்சையும் வந்தபோது முதல் முதல்ல அவர் எப்படி வீட்டுக்கு வந்தபோது என்ன சொன்னார்னா நான் சங்கரன் அப்படின்ட்டு அமைதியாக நுழைஞ்சார் அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு வார்த்தை சொன்னார் அசுர சாதகம் நடக்கிறது போல இருக்கு என்கிட்ட தம்புரா கொடுங்கன்னு தம்புராவை திருப்பி சேர்த்தார் என்ன அவர் சொன்னார் ஒரு தூரம் அவருக்கும் ஓஎஸ்டி அப்பா ஓவியஸுக்கும் ஒரு நாளைக்கு தம்புரா சேர்த்த போது ஓய்வு சொன்னாராம் சங்கரையிட்ட சங்கரையர் தம்புரை கொஞ்சம் பார்க்கணுமோ அப்படின்ட்டு ஓய் சேர்ந்துருக்குன்னு இதை தான் சொல்லுவாள் அப்புறம் ரொம்ப சௌரியம்னாராம் என்ன அந்த மாதிரி தம்புரை சேர்த்துட்டு ஒரு சங்கரி நீவேல ஒரு ரிஷபம் பிடிச்சார் அந்த ரிஷபத்தில் அந்த காந்த சக்தியில் அப்போ தான் சங்கரையர்னால் எவ்வளோ பேர் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அந்த ரிஷபம் எனக்கு அவர் யாருங்கிறத காட்டி கொடுத்துட்டு அந்த பியூர் நோட் அவர் வந்து அவர் தான் எனக்கு டெய்லி காதில் வந்து ஓதுவான்வாள் டெய்லி வருவார் வீணை தனமாள் ரெக்கார்டிங் ஒன்று கொண்டு வந்தார் பேகடா வரணும் மாதக்கணக்கில் பேகடா வரணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணார் ஓய் ஒரு புதுசாக இந்த கமக்கத்தை கவனிச்சிரா திருப்பி போடுன்னுவர் உடனே வீணையில் வாசிப்பார் தம்புரம் எடுத்து பாடுவார் திருப்பி திருப்பியும் பேகடா டு சச் அன் எக்ஸ்டன்ட் எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு சொன்னேன் என்பா பெரிய வித்வான்கிற பேகடா விதவரை இவருக்கு எதுவும் தெரியாது உனக்கு அவ்வளோதான் தெரியும் நினை ஆமாட்டேன் அதனால் அவர் கொடுத்த ஒரு இன்ட்ரடக்ஷன் மனசில் அது எங்கேயோ இருக்குது எனக்கு ஆத்மாவுக்குள்ளே இருக்குது இவள் வீட்டு சங்கீதம் இப்போ நீங்கள் கேட்டேன்னா இவளோட ரெப்பர்டுவாரெலாம் நீங்கள் அவ்வளோலாம் எனக்கு தெரியாது ஆனால் எதை கேட்டாலும் அதை மனசில் வாங்கிடுவேன் என் ரத்தத்தில் கலந்துரும் என் மூச்சில் கலந்துரும் அந்த பாணியில் அது தானாக வரும் நம்ம எதை ரசிக்கிறோமோ அது வருமே நமக்கு அதனால் எதை ரசிக்கணுங்கிறத நமக்கு காட்டி கொடுக்குறதுவாலும் இருக்கா இப்போ அந்த பாணியில் அதே பரம்பரையில் அனிருத் இருக்கார் நம்ம பாடுறதுக்கு நம்ம கிரீஷ் இருக்கார் பெரிய பெரிய காரியங்கள்லாம் இருக்கார் இந்த ஒரு சபை சங்கீத சத் சங்கீத சபை வேணை தனம்மாளுக்கும் ஒரு விழா எடுத்தா மியூசிக் அகாடமியில் அது போயிட்டு வந்தோடனே பகவான்கிட்ட என்ன கேட்கணுமா என்னை எனக்குத்தான் கேட்கணுமா சின்ன சின்ன சின்னதாக கேட்கப்படாது இதை கொடு அதை கொடு சில்லுண்டி தேவதைகள்லாம் எனக்கு வேண்டாம் சக்கனி ராஜமார்க்கமில் உண்டக சந்துல தூர நிலை ஓ மனசு அதனால் ராஜ மார்க்கம் அப்படிங்கிற பேரும் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னை எனக்கு தா அப்படின்னு சங்கீதத்தில் யாருக்காவது ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோ நான் என்ன அறியணும் இந்த சங்கீதத்து மூலம் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா இந்த மார்க்கத்துக்குள்ளே போனோம்னா சிக்கனி பால் உண்டக சீனு கங்காசாகர மேலங்கிற அது வேறு சப்ஜெக்டு ஆனால் இதுதான் சத்தியம் இப்போ ஏற்பட்ட அந்த பாலா ஒரு ஒரு தரும் நானும் ராம்நாட் ராகவன் சாரும் விஸ்வாசாரத்துக்கு போயிருந்தோம் கனெக்டிக்கட்டில் இந்த மயூராதி ரூடம் தானே இது புஜங்கத்தில் என்ன ஸ்லோகம் பாடியிருக்கேன் சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்லோகம் இது சதாபால ரூபா அதை போட்டுட்டு விஸ்வாசாரம் அழறார் என்ன சார் என்ன ஒரு அபேண்டன் என்ன ஃப்ரீடம் எடுத்துன்னு பாடியிருக்கான்னுட்டும் அதனால் நாதோபாசனையை செய்வதனால் நாதோபாசனை பேகடையில் சொல்கிறார் கடைசியில் அடைய வேண்டிய நிலைமை என்னென்னா ஸ்வதந்திரூ அந்த ஃப்ரீடத்தை அடைஞ்ச ஒரு பரம்பரையை பற்றி பேசுவதை நான் பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன் இன்னும் நான் ஆசைப்படுறது என்னென்னா நிறைய சங்கீதத்தினால் என் மனசை என்னோடய ஆத்மாவை ரொப்பணும் அந்த தெய்வத்தை அழகு ரூபமாக சத்தியத்தின் ரூபமாக தரிசனம் பண்ணணுங்கிற ஒரு பிரார்த்தனையை அந்த பரம்பரையில் வந்த பெரிவாளுக்கெல்லாம் என்னுடைய விண்ணப்பத்தை வைத்து முடித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை மட்டுமல்ல நிர்மலமான ஒரு சங்கீத சுரங்கத்தையும் நமக்கு தந்திருக்கிறது அவருக்கு மீண்டும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்புரை நேரம் கல்வி வளர்கிறது இவர் முதல்வராய் இருக்கும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியில் கலை வளர்கிறது இவர் செயலாளராய் இருக்கும் ரசிகா ஃபைன் ஆர்ட்ஸில் கலையும் கல்வியும் இரு விழிகளாக கொண்டு இவர் ஆட்சி வரும் தொண்டு என்பது அளப்பரியது ரசிகா ஃபைன் ஆர்ட்ஸ் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல கலைஞர்களுக்கும் முகவரியை தருகின்ற ஒரு அமைப்பு அதன் செயலாளராய் சிறந்து விளங்கும் டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஸ்ரீ குருபியோ நமஹா என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப தகைச்சி போயிருக்கு எனக்கு வந்து கல்வி தான் தெரியும் தேசபக்தி தான் தெரியும் இந்த தேசம் வந்து ரொம்ப எப்பேற்பட்ட தேசன்றது நம்ம இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாமே போயின்னு இருக்கு வர வர ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள்லாம் வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் அங்கே எப்படிப்பட்ட கலைஞர்கள்லாம் இது இந்த தேசம் நமக்கு கொடுத்துருக்கு இந்த பரம்பரையை நமக்கு அப்போப்போ நமக்கு வந்து காமிச்சு கொடுத்து நீ இப்போ ஏற்பட்ட பரம்பரையில் வந்துருக்கேடா நீ இதை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு திருப்பியும் திருப்பியும் நம்ம மனதில் வந்து நிலைக்கு நாட்டுகிற மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு நான் கிரீஷை தான் பாராட்டணும் அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்றைக்கி கிரீஷ் வந்து அம்மா நீங்கள் நிச்சயமாக வரணும் ஏன்னா உறவின் முறைகள் வந்து உலகத்துக்கே கொடுத்தது இந்த தேசம் ஒன்று தான் அம்மா அப்பா குரு அதுக்கப்புறம் நம்மளுடைய மெட்டர்னல் பெட்டர்னு சொல்லாமல் மாமா மாமி சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா அத்தா நம்மாஞ்சி என்று பல உறவு முறைகளை டெஃபினட் ரிலேஷன்ஷிப்ஸுன்னு சொல்லுவாள் இது எந்த தேசத்துலேயுமே கிடையாது நம்ம தேசத்துக்கு மாத்திரம்தான் உண்டு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த தேசத்துக்கு வந்து உன்னதமாக உன்னதமாக எல்லாமே இருக்கின்றது இசையை இருக்கட்டும் நாடகம் இருக்கட்டும் இயல் இருக்கட்டும் எல்லாமே உலகத்துக்கு முன்னோடியாக விளங்குகிற இந்த இதில் வந்து நம்ம கடமை என்ன அப்படின்னாக்கா அதை போற்ற வேண்டும் அதை காக்க வேண்டும் அது வந்து என்ன வகையிலலாம் நம்ம அதை மேம்படுத்த முடியுமோ அதை படுத்துறதுக்கு கடவுள் நமக்கு அழைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை வந்து நழுவாமல் ஒத்தொத்தரும் செய்யணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் வந்து எப்படி பாதுகாக்கப்படவும் முடியுமா இல்லையா என்ற ஒரு போட்டியான நிலைமை வந்துள்ளது நம்ம பரம்பரையை காப்பாற்றுறது நம்மளோட கடமை இதுக்கு வந்து நிச்சயமாக எங்கள் பள்ளிக்கூடங்களோ இல்லை எங்கள் நிறுவனமோ எல்லாருமே அதுக்கு வந்து உறுதுணையாக இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பினை அளித்ததற்கு நன்றி வணக்கம் நன்றி சிலரின் பெயர்களில் முகப்பழுத்து மட்டும்தான் மிக அழகாக பொருந்தி வரும் அப்படி பொருந்தி வந்த ஒருவர் எஸ் சௌமியா சங்கீதத்தை சுவாசமாக விஸ்வாசமாக கொண்டவர் சங்கீதமே சுவாசதம் என்று வாழ்பவர் டாக்டர் சௌமியா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஸ்ரீ குருபியோ நம மேடையில் அமர்ந்திருக்கும் சபையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இப்பேற்பட்ட ஒரு பரம்பரையில் இசை சங்கீதம் எந்த எந்த லாங்குவேஜில் வேணா சொல்லுங்க சங்கீதம் நாதம் அப்படிங்கிறது சட்டிலிட்டி எல்லாம் கலந்த இதுதான் அப்படின்னு எனக்கு வழி காமிச்ச இந்த சங்கீதத்தை கற்றுக்கோன்னு நான் அன் அனுப்பின என்னுடைய குரு சங்கீத கலாநிதி டாக்டர் ராமநாதனுக்கு என்னுடைய நமஸ்காரம் எனக்கும் என் தகப்பனாருக்குமே தெரியாமல் ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லி அந்த இடத்துல முக்தாமா கிளாஸ் எடுக்க என்ன நடக்க போகிறதுனே தெரியாத போன எங்களுக்கு அன்றைக்கி முக்தாமா கிளாஸ் ஜாயின் பண்ணு அவள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கலாநிதி மாமி நடத்தின் இருந்த அந்த குரூப்பில் அங்கே சரி நீ நீ ஒரு ஒரு பாட்டு பாடு அப்படின்னு அம்மா கேட்க சேர்ந்து விடுறியா கிளாஸுக்குன்னு சொல்லி உடனே எங்கள் அப்பா டாக்டர் ராம்லாத் என்ற சார் கிளாஸுக்கு சேர அதுதான் வேணும் அப்படின்னு ஒரு ஒரே வார்த்தை ஃபினிஷ்டு அப்படி ஒரு சின்ன வயசுலேருந்தே இந்த சங்கீதத்தை என்ன சொல்கிறது உள்ளே வாங்கி 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 அப்படிக்கும் அடிக்ட் டு இட் திட்ஸ் நோ அதர் வேர்ட் ஐ கேன் திங்க் ஓ மையல் கொண்டு இருக்கேன் நான் சம்டைம்ஸ் டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் கெட்டிங் சோக்ட் இது என்ன பேசணும் சிலம் பிருந்தம்மா சொன்ன மாதிரி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது பாடுறதுக்கே என்ன இருக்குதுன்னு தோணின்னு இருக்கும்போது ரசிச்சுட்டு இருந்த ஜென்மா ஃபுல்லாக அதையே வாங்கிட்டு ஏன்னா இது எத்தனையோ ஜென்மாவில் வந்து புண்ணியம் பண்ணி எத்தனையோ சத்கர்மா பண்ணி அந்த அது நமக்கு அது ஊறி அந்த பகவத் கிருப்பையும் அந்த குரு அனுகிரகமும் இருந்தால் தான் அந்த சங்கீதத்தை நம்ம முதல்ல கேட்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே ஏதோ கொஞ்சம் அணுகி பெரிவாளுடைய ஒரு அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி அவள் அட்லீஸ்ட் அவளோட முன்னாடி உட்காந்து ஏதோ நம்மளும் கற்றுக்கிறதுக்கு பண்ண முடியும்னு என்னுடைய ஒரு ஃபேம் பிலீஃப் ஸோ இன்றைக்கி இங்கே எல்லோரும் வந்திருக்கோம் இந்த மாதிரி கேட்க முடியும்னா அது எல்லாருமே சத்கர்மா பண்ணினவாங்கிறது ஐ பிலீவ் வெரி 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 மச் இன் தட் பாலா மாவை வந்து எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒரு தடவை ஸ்ரீ சி வி நரசிம்மன் அவாத்தில் பட் அது எப்பேற்பட்ட இட் வாஸ் எ கேலக்ஸி ஸ்டெல்லார் கேலக்சி எல்லாம் பிரைட் ஸ்டார்ஸ் எல்லாரும் துருவ நட்சத்திரம் ஒரு பக்கம் பிருந்தம்மா முக்தம்மா பாலாம்மா விஸ்வாசர் எல்லாரும் அவாத்தில் வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு சம் ஃபங்க்ஷன் ஐ டூன் நாட் நோ ஐஸ் டூ யங் டு அண்டர்ஸ்டாண்ட் பட் எல்லோரும் வந்து எல்லோரும் பாடிட்டு இருந்தா எல்லாம் பாடினான் நடுவில் அப்போ வந்து பாலாமா வந்து அந்த கிருஷ்ணாணி பேகனை கைப்பிடிக்கிறியா அப்படின்னு பிருந்தாமா கேட்க அவள் பாடின ஆட எனக்கு அதுதான் ஞாபகம் தவிர என்ன ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியாது இன்ஃபேக்ட் எம்எஸ் அம்மா வாஸ் தேர் சதாசிவம் அவரும் வந்திருந்தார் என்ன ஒரு பாக்யம் ஒரு கோவிலில் எல்லா தெய்வங்களையும் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு மகா புண்ணியம் அப்புறமா பார்த்துன்னு வரும்போது நிறைய அவளை பற்றி ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஸ் அ ரசிகா ஆஸ் எ பிக் ஃபேன் நிறைய விஷயத்தில் சொல்லலாம் பட் சர்டன் திங்ஸ் தட் ஸ்ட்ரக் மீ வாஸ் ஒன் ஷீ வாஸ் எ கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட் டான்ஸ் மியூசிக் அப்படின்னு பிரித்து பிரித்து இல்லாமல் கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட் அந்த நாதோ பாசனில் ஊன்றின ஒரு ஒரு ஸ்வரூபம் அவள் அந்த ஒரு டான்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மியூசிக்காலிட்டி இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராசஸ் இம்பார்ட்டண்ட்டுங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இதில் அவள் பாடி நாடினா அவள் அமக்கலமான பாடுறவா அவளுக்கு அவள் அவளுடைய இது கா பாடின் இருந்தா ஒரு பக்கம் ஒரு கிளாரினட் அந்த 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 சின்ன ஃப்ளூட் விஸ்வா சார் கேட்பானே அது அந்த மாதிரி ஒரு இதில் அப்படி பாடின் இருக்கும்போது அந்த நடுவில் இவா பாடுறது அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நடுவில் கொடுக்குறது எல்லா லைனுக்கும் அபிநயம் மாதிரி இல்லாமல் நிறுத்திட்டு அந்த முக்கியமான இடத்துல இன்ஃபேக்ட் இதில் கூட லக்ஷ்மி அம்மா ரொம்ப அழகாக பண்ணினான் அந்த இடத்துல ஒரு இடத்துல ஜஸ்ட் அந்த வேர் ஷி வாண்ட்டு டு ஷோ மோகமானல பாடிகிட்டே இருந்தது திடீர்னு ஷி ஜஸ்ட் அந்த இம்பார்ட்டன்ட் பிளேஸில் ஷி ஜஸ் கேம் அண்ட் ஃபார்வேட் அண்ட் டிட் அ திங் ஓட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் அந்த மாதிரி அப்படி கொடுத்து கொடுத்து பண்ணின்னு வரும்போது அது மியூசிக்காக டான்ஸானு பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் ஆர்டிஸ்ட்ரி இட் இஸ் ஜஸ்ட் த கலை கலை வாணின்னா நிஜமாவே அது தான் அவளோட பரம்பரையில் அவள் சொன்ன மாதிரி முக்தமாகவே அழகாக சொல்லியிருக்கா அதில் பரம்பரையை ஃபுல்லாக சொல்லின்னு வந்திருக்கா பாப்பா அம்மாலேருந்து பட் அப்படி சொல்லும்போது அவள் லக்ஷ்மி ரத்னம் அம்மா எடுத்துட்டானா அவள் வெஸ்டர்ன் மியூசிக் ஹிந்துஸ்தானி மியூசிக் எல்லாமே கற்றுருக்காங்கிறது தேங்க்ஸ் டு கிரீஷ் அகேன் நம்ம பிருந்தா ரெப்பட் ரெப்பட்ரியில் தனமால் டே பண்ணும்போது அந்த ஒரு ஆடியோ விஷுவல் பண்ணும்போது இதெல்லாம் படித்து அஃப்கோர்ஸ் அவங்க திரு ட டக்லஸ் நைட் அவரோட புக்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய தெரிய வந்தது அதுலேருந்து ஒன் முக்கியமான விஷயம் ஐ உட் லைக் டு பேசிக்லி ஷேர் என்ன ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நான் பார்த்தது என்னென்னா அளவு இந்த கமக்கத்துடைய அளவு நம்ம நினச்சிக்கிறோம் வா சங்கீதத்தில் பல பேர் நான் காதா காது பட கேட்டதுனால சொல்கிறேன் கமக்கம்ன்ன மூவ்மெண்ட் தான் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறது நான் கற்றுண்டேன் அதை ச ம் சமா பதி ஒரு பக்கம் அதுவும் இருக்கும் மகமா பத நர அவ்வளோதான் இருக்கும் அது ப பங்கும்போது அந்த தேவத அவ்வளோதான் அது த அது ஒரு அழகு இந்த மாதிரி ஒரு சின்ன 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 சட்டிலிட்டிஸ் அது என்ன நம்ம டேப்பில் கேட்டாலும் அன்ஃபார்ச்சுனேட் தேர் நாட் பிகாஸ் டுடே அந்த நேரம் கேட்டு அது கொஞ்சமாக கேட்டால் கூட யார் சொன்ன மாதிரி அது ஒரு துளி வந்தால் கூட போகிறோம் அது அமிர்தந்தான் அது பிளெயின் நோட்ஸ் நீங்கள் சொன்னீங்க அழகாக சொன்னால் அது அந்த பிளைன் நோட்ஸுங்கிறது ம அது பாடும்போது ஏன் நம்ம நினைக்கிறோம் தே டிஃபை கிராமரா அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச கிராமர் நான் அடித்து சொல்லுவேன் நம்ம நம்ம நமக்கு நம்மளுடைய அறியாமையை தவிர அவள் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு ஒன்று ஒன்றும் எடுத்து பார்த்துட்டும் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தானா ஒன்று ஒன்றுத்துக்கும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு ஒரு ஆந்தாளி எடுத்துக்கோங்க காந்தாரம்னு சொல்லலாம் இன்றைக்கி புக்கில் போட்டிருக்கேன்னு அவள் பாடுறது தான் கரெக்ட் சத்துர்தண்டி பிரகாஷிக்கால் அப்படி தான் கொடுத்துருக்கு இஃப் யூ வாண்ட் டு கோ டெக்ஸ்ட் வாட் தே ஹாவ் தான் இஸ் பர்ஃபெக்ட் டு த கோர் நீலாம்பரியில் அந்த இடத்துல அப்படி பாடினா நீ சரி சமிக லேதனு காச்சி மரி தப்பான இல்லை நீங்கள் பார்த்தலாம் ஒரு காலத்தில் நீலாம்பரி பீன் இன்னைக்கு இன்னைக்கு காண்டெக்ட்டில் சொல்லணும்னா ஹரி ஜன்யம் வித் ஹரி நோட்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்து ஒன்று ஒன்றும் எடுத்து பார்த்தோன்னா பா நம்ம அதனால் தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான அர்கதையும் இல்லை டெஃபினெட்லி என்ன ஒரு அழகான சங்கீதம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளெயின் நோட்ஸ் சொல்லும்போது அந்த ஒரு பண்ணேன்னு உனக்கான பூசையில் அந்த சங்கராபரணத்தை நம்ம என்ன சொல்லுவோம் நினச்சி கூட பார்க்க முடியுமா அந்த சங்கராபரணத்தில் அந்த மாதிரி நின்று கல் நிஷாதத்தை நின்று பாடுறது ஐ ஒண்ட் டேர் சிங் இட் ஆட்டில் கூட பாட பயப்படுறேன் என்ன அதை அவ்வளோ அழகான சங்கராபரணம் அடா 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 ஐ விஷ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மியூசிக் மியூசிஷியன்ஸ் யங்கர் ஜெனரேஷன் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்து கேட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனில் அட்லீஸ்ட் ஐ ரிமெம்பர் வாட் என் கே மாமா சார் என்னை ஆஸ்டிம் எப்படி மாமா அந்த ஒரு நோட்டில் நீங்கள் அந்த ராகத்தை கொண்டு ரீள் எல்லா பெரிவாலும் பண்ணியிருக்கா ஆஃப்கோர்ஸ் அவர் சொன்ன மாதிரி சங்கர்யர் பண்ணாருங்கிற மாதிரி இந்த ஜென்மாவில் எனக்கு வந்து தூங்குறியா அப்படின்னார் அவர் அந்த மாதிரி அவெல்லாம் அப்போ சொன்னார் சில பேருக்கு இப்போ வரும் சில பேருக்கு சுவானுபவம் இந்த ஜென்மாவில் அந்த பாதையில் போனால் போகும் சில பேருக்கு இன்னும் எத்தனை ஜென்மாக எடுக்குமோ தெரியாது அப்படின்னு அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி எத் நல்லது தான் இதுதான் நல்லது எத்தனையோ இருக்குது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எத்தனையோ இருக்குது கலையோ பெரிது இந்த காலம் சிறிதானாலும் வருங்காலத்துலேயான நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்கே வந்து புரிஞ்சுட்டு வந்திருந்தால் நன்னாக இருந்திருக்கும் கிரிஷாட்டம் அவர் அனிருத் அணியாகட்டும் எவ்வளோ அழகாக ஒரு ஒரு தடவையும் அவளுக்கு என்ன அவளும் கச்சேரி பாடிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு தடவையும் அவரும் ஆடிட்டு போயின்ட்டு இருக்கலாம் இந்த மாதிரி எடுத்து மூணு நாள் இதை எடுத்து இது மாதிரி எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்துக்கணும் யாம் பெற்ற இன்பம் எந்த வையகம் பெற வேண்டும் அப்படின்னு ஒரு இதில் எல்லோரோடய பகிர்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அவள் இந்து மேடம் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இதுக்கு நம்மளாம் அட்லீஸ்ட் ஒத்தாசையானு இருக்கணும்ல நிச்சயமாக அண்ட் ஐ அம் ஷுவர் பீப்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் டூ அண்டர்ஸ்டாண்ட் பட் சேர்ந்து கைகோத்து இது கை இதுக்கு சேர்ந்து ஒத்துமையாக பண்ணினா இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நிறைய பேர் அவர் கோபாலன் சார் சொன்ன மாதிரி இதுலேயே கட்டுண்டு இதில் மயங்கி கிடக்கிறவா எழுந்து வராமல் இருக்க முடியாது அப்படி இருக்காளோ என்னமோ தெரில கேட்டு கேட்டு மதி மயங்கி கிடக்கிறாலோ என்னமோ பட் ஸ்டில் இங்கே இன்னும் நமக்கு இன்னும் பிக்கர் ட்ரெஷர்ஸ் இது கிடைக்காது நேரம் இந்த மாதிரி கேட்டு பார்த்து அனுபவிக்கிறதுக்கு அப்பேற்பட்ட சங்கீதம் நான் என்ன சொல்கிறது பெரிய பாகியம் தேங்க்யூ கிரீஷ் அண்ட் அனிரோத் ஃபார் ஐ ஒன் சி மேக் மீ அ பார்ட் ஐ வுட் ஹவ் கம் ஈவன் அதர்வைஸ் பட் கிவிங் மீன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் திஸ் மார்னிங் ஆ அப்சல்யூட்லி தன்யாஸ்மி அவ்வளோதான் சொல்ல முடியும் நமஸ்காரம் எல்லாருக்கும் எஸ் சௌமியா சுவையாகவும் பேசக்கூடிய சௌமியா நன்றி அவருக்கு மேடையிலே பால சரஸ்வதி அவர்களின் பேரன் இந்த விழாவுக்கு கிடைத்த ஒரு வரன் அவரை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு குட் மார்னிங் அண்ட் கிரேட் நமஸ்காரம் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் Each time someone asks me to speak about Balama, I really don't know what to say because I've never seen her. I was a, just a child, yeah. But whatever I've understood about her and felt about her, right? I can actually perceive someone and actually understand, at least have a sense of what this is about. Because my mother was the

you can talk about this tradition balama in so many aspects dance but it doesn't make sense the music you can hear vividly and you understand the dance through the music i learned my music from my mother initial stages and afterwards and from Mukta Patti and from uh, Veganti. But the dance music came from my mother. And where did this dance music actually originate? Was definitely after Dharma Patti. Um, Jayama Patti and Balama and Vishwatata created this entire genre that was dance music. When it was passed down from Dhanamal, it was still concert music in a lot of ways. But Balaba and party ensured that it influenced the dance and the dance influenced the music. That's why the, the two became one. Um, so, to understand, it is a particular way of singing, it's a particular genre. It actually is so different, even within the family. The, the tree, this large, humongous tree, Kalpavriksha that this family, family's art has been, there are so many branches and so many twigs of the same interpretation, which add to the beauty of the entire style. It's just a linear perception of what the arch, art is. So, what I have been exposed to and and try to follow is that particular musician musicianship and that particular genre and because that doesn't exist anymore it's to make sure there are so many difficulties in in following this tradition it's great It's a wonderful tradition but the but the practical hassles of this tradition are <laughs> only ஒரு கச்சரி பண்ணோன்னாக்கா யூ ஹாவ் டு ஹாவ் மியூசிஷியன்ஸ் ஹூ நோ தி பாடாந்திரம் நாட் ஜஸ்ட் பாடாந்திரம் இந்த விதத்தில் நாட்டியத்துக்கு எப்படி பாடணும்னு தெரியணும் அதுவும் வந்து பாட்டு ஒரு பக்கம் டான்ஸ் ஒரு பக்கம் இல்லையே நீ நீங்கள் ஏற்றவனாலும் ஆடிட்டு போ நான் எங்கேயோ பார்த்துட்டு போகிறேன் நீ ஏற்ற ஒன்னாலும் பாடு நான் ஆடிக்கிட்டு போகிறேன்னு இருக்க முடியாது திஸ் இஸ் அ இஸ் திஸ் இஸ் அ ரியாலிட்டி இல்லைங்களா தி திங் இஸ் The, the, the musician must understand the Mano Dharma and the of the of the dancer because the dancer creates equally as much as the musician creates on stage. It is no different. It is, they stand at equal ground on stage. And that's where the dance becomes the music and the music becomes the dance. The musician, the vocalist, and musicians need to be dancers.

to the art and being truthful to it are very very slim so today i think between girish and i you don't have any other options <laughs> <laughs> so it has been my great fortune really great fortune to have people who still support this style i wish there were more supporters for the dance in this style it's still wonderful to have the musicians who support the vocal

To judge against, we judge, we, we compare it. In, 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 it's an icon who stands unique. Uniqueness when you start comparing, So, the dance side of it is, is actually, it's been a great hurdle. But that doesn't matter. It'll still go on. It's always had its hurdles. It has always been up creek. It, is, it will always be going against the rapids. that's what the style does. The style survives. it's like a phoenix, each generation. it has to be destroyed. it has to be burnt down to the ground before it can rebuild itself. a the a sambala pono, it will, through its own tapas, it will regenerate itself. பிகாஸ் அது ஆண்டவனுடைய கட்டளை வேறு எதுவுமே இல்லை என்னுடைய எண்ணத்தினாலேயோ என்னுடைய ஆசனாலேயோ என்னோட கொள்கைனாலேயோ கிடையாது அவனுடைய கட்டாட்சத்தினால மாத்திரம்தான் அது வரும் ஐ மைட் நாட் அக்ரி வித் ஸோ மூவிங் ஃபார்வர்ட்

வேல்யூ ஃபார் இட்ஸ் ஓன் செல்ஃப் வேறு எதுவுமே கிடையாது ஸோ தேங்க்யூங் மீ பார்ட்டிசிபேட் இன் திஸ் அண்ட் ஹோப் டு சி ஆல்யூச்சர் கேன் தேங்க்யூ ஆங்கிலமும் தமிழும் கலந்த அழகான உரை அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு வழுவூர் ரவி அவர்களை மேடைக்கு வருமாறான் அன்போடு அழைக்கின்றோம் திரு வழுவூர் ரவி அவர்களை திரு அனிருத் அவர்கள் அவரை கௌரவிக்கிறார்கள் சென்ட்ரல் தினம் காலை வேலையிலே ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற கிரீஸ் அவர்களுக்கும் திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டு நல்ல சங்கீதத்தை பற்றி சாஸ்திரிய சங்கீதத்தை பற்றி பேசிய நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்கள் சௌமியா அவர்கள் இங்கே வந்திருக்கின்ற கலிவிலன் சுந்தரம் அவர்கள் கர்நாடகா சகோதரர்கள் சசிகிரன் கணேஷ் அவர்கள் மற்றும் ரசிக பெருமக்கள் அனைவரும் இந்த காலை நேரத்தில் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று இன்றைய தினம் கிரீஷ் அவர்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சியை மூன்று நாட்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார் எல்லாம் பழசெல்லாம் மறந்துடுற காலத்தில் வீண தனம்மா பிருந்தா முக்தா பாலசரஸ்வதி சங்கீதம் நாட்டியம் அத்தாரிட்டினா இன்றைக்கி அவங்க தான் சொல்கிற அளவுக்கு உலக பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் வீணதனம்மா பிருந்தா முக்தா பாலசரஸ்வதி அவங்க பேரில் ஒரு விழா நடத்தி அதுவும் காலை நேரத்தில் தொடர்ந்து மூணு நாள் நானும் டெய்லி வந்துக்கிட்டு இருக்கேன் நல்ல கச்சேரி நல்ல ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் நல்ல காலை நேரத்தில் வந்து இந்த கச்சேரியை இங்கே வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பிருந்தா முக்தா அவர்கள்ட்ட கற்றுக்காத சங்கீத வித்வான்களே கிடையாது எல்லாரும் அவர்கிட்ட அல்ல சாஸ்திரிய சங்கீதத்தை கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இன்றைக்கி இசை உலகில் அருணா சாகி எல்லா அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கிட்டவங்க அவங்களாம் இன்றைக்கி பெரிய ஒரு முன்னணி கலைஞர்களாக இருக்கின்றார்கள் இருந்தாலும் நம்ம கிரீஷ் அவர்கள் விடாமல் வீண தினம்மா ஒரு விழா அதே போல் பிருந்தா முக்தா அவர்கள் மேலே அந்த நினைவை ஏன்னா அவங்க மறைந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் இன்றைக்கும் அவங்க போட்ட வழியில் தான் எல்லா சங்கீத வித்வான் உலகமே இருக்குது என்பதை நம்ம இருக்கின்ற சங்கீக்காரங்களெலாம் ஞாபகம் வச்சுணுங்கிற விழா ஒரு நினைவுக்காக தான் இந்த விழா ஏன்னா அவங்க போட்ட பாதையில் தான் இன்றைக்கி சங்கீத உலகமே இருக்குது அப்படிங்கிறத கிரீஸ் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கார் பாலசுரசி அம்மா வந்து அவங்க ஆடி நம்ம அனிருத் சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன் நான் கூட ஆனால் தொடர்ந்து பாலஸ்வரஸ்வர நாட்டிய விழாவை கொடு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக தொடர்ந்து இருக்கேன் மயிலாப்பூர் ஃபைன் மியூசிக் அகாடமி ராகசோதாஹால் இப்போ முத்தமிழ் பேர் தொடர்ந்து அவங்களுடைய பேரில் ஒரு நாட்டிய விழாவை இருக்கேன் பாரதிய வித்யா பவனில் முத்தமிழ் பேரவை சார்பாக நடத்தும் போது அனிருத் ஆடினர் நீங்கள் ஒரு கண்ணை மூடிட்டு அந்த போஸ்டருக்கு வரங்க அதேமாரி அனிருத்தை நிற்க சொன்னால் அப்படியே பாலா அம்மா தான் இருப்பார் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த அவங்க அம்மா சொன்னார் அனிருத் நைட் அவங்க எப்படியோ அதே மாதிரி அனிருத்துக்கு அந்த ஒரு பெரிய ஒரு பிராப்தம் அப்படியே அவங்க பாலாமா மாரி தான் இருக்கும் அவர் வந்து அதிகமாக இங்கே கொஞ்சம் அடிக்கடி வெளிநாடு போயிடுறதுனால நிகழ்ச்சியை கம்மியாக பண்ணுறாரு அவர் இனிமேல் பேசினது போலயே சங்கீதம் எல்லாருக்கும் வராது நாட்டிய எல்லோருக்கும் வராது எல்லாரும் கற்றுப்பாங்க இல்லை பெரிய கலைஞராக ஆக முடியாது சில பேர் தான் பண்ண முடியும் டாக்டர்னால் படித்தது கடைசி வரைக்கும் டாக்டர் தான் இன்ஜினியர்னால் கடைசி வரைக்கும் இன்ஜினியர் தான் ஆனால் சங்கீதம் உதவான் அப்படி இல்லை நிறைய பேர் பாட்டு கற்றுப்பாங்க டான்ஸு கற்றுப்பாங்க ஆனால் வெளி உலகத்து வருவர் சிலர் தான் அதுதான் அந்த சங்கீதத்துக்கும் நாட்டியத்துக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு கடாச்சம் அதுக்கு தான் தெய்வீக கலைன்னு சொல்கிற காரணமே அது எல்லாருக்கும் அமையாது இன்றைக்கு இந்த மேடையில் அமர்ந்திருக்க அத்தனை பேரும் நல்ல ஒரு சிறந்த கலைஞர்கள் அதே போல் இந்த நாட்டியத்தில் அவர்களும் அந்த பாலாமா வழியில் இன்றைக்கும் பாரம்பரியமாக இன்றைக்கி அவர் சொல்கிற மாதிரி நாட்டியத்தை இடுப்புலேயே தட்டுக்கழியை வச்சுக்கிட்டு கிளாஸ் எடுக்கிறவங்க பூரா பரவி போச்சு ஆனால் பூரா நாட்டியத்தை பரப்பினவங்க முதல் முதல் பாலசுவர தான் வெளிநாட்டுக்கு கொண்டு போனது தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கலைஞர்களை பற்றி காலை நேரத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த திருவாரூர் பக்தவச்சம் அவர்களுக்கும் கிரீஸ்வர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வழுவூர் ரவி அவர்களுக்கு நன்றி அடுத்த நிகழ்வுக்கு நாம் இப்பொழுது செல்ல இருக்கிறோம் இசை பாலசரஸ்வதியின் ஆன்மாவோடு கலந்தது ஏன் எப்படி சுவாரஸ்யமாக கலந்துரையாட ஸ்ரீ நெய்வேலி கோபாலன் டாக்டர் சௌமியா திரு கிரீஷ் அவர்களை அடுத்த அனிருத் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம் சுந்தரம் சார் ஒரு டூ மினிட்ஸ் உட்காருங்க நான் பேச போகிறேன் நான் நீ கிளம்பி போனேன்னா எனக்கு பேச தெரியாதுன்னு நினைஞ்சிடுவா அதாவது எல்லோரும் பிருந்தம்மா சங்கீதத்தை பற்றியும் பாலம்மா டான்ஸை பற்றியும் வீணம்மா தன தனம்மாவை பற்றியும் பேசினேன் இனிமேல் நான் ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை நான் ரொம்ப உரிமையானவன் கேட்கறதுக்கு தான் காது கொடுக்கணும் நல்ல காது அந்த சங்கீதத்தை கேட்கறதுக்கே ஒரு அதுக்கு ஒரு ஞானம் வேணும் அவள் சங்கீதத்தை அவ்வளோ ஈஸியாக கேட்டுவிட முடியாது அது கேட்கறதுக்குன்னு ஒரு ஞானம் வேணும் அது சந்தானகோபால் சார் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஜென்மம் எடுக்கணும் கேட்கறதுக்கே ஒரு ஜென்மம் ரசிகனாக இருக்கணும் ஆசை ரசிகனாக இருந்தால் தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆக முடியும் ஆனால் ஒரே ஒரு குறிப்பு நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துன்னு நான் முடிச்சுக்கிறேன் என்னை கச்சேரி வாசிக்கணும் இந்த பிருந்தம்மா சங்கீதம் தனம்மா சங்கீதம் பாலம்மா டான்ஸு இது எல்லாத்துக்கும் அந்த ஃபேமிலிக்கு எங்கள் ஃபேமிலியை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு சொல்லுவோம் முன்னாடி இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணலை பெரிய நாங்கள் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம் இது சின்ன இன்சிடெண்ட்டை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் செவன்ட்டி டூவில் திருவாரூரில் நான் அப்போ தான் எஸ்எஸ்எல்சி முடித்தேன் எனக்கும் என்னுடைய அம்மா அம்மா ஆறுனா கிரீஷோட அம்மா எனக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன் ஒரு பொண்ணு ராஜாத்தின்னு பேர் சுரேந்திர பாபுன்னு பிருந்த பெரிய பையன் வேகவாகனியோடய அண்ணா அப்போது எங்களுக்கு வந்து அந்த சங்கீதம் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்காங்கிறத ஒரு சங்கீதத்தை எப்படி எல்லாம் பேசிட்டா அந்த சங்கீத கிரீஷோட அம்மா ராஜாத்தி என்னுடைய அக் என்னுடைய சிஸ்டர் எல்டர் சிஸ்டர் என்னுடைய நாலு வயசு பெரியவ இப்போ அவளுக்கு அறுபத்தேழு வயசாகுது எனக்கு அறுபத்தி மூணு வயசாகுது அப்போ கல்யாண ஆரத்த அவளுக்கு பதினெட்டு வயசு எயிட்டீன் இயர்ஸ் நான் செவன்ட்டி டூவில் எஸ்எஸ்எல்சி முடித்தேன் திருவாரூரில் அப்போ அவள் பியூசி முடிச்சுட்டு காலேஜ் என்ட்ரு பண்ணான் என்ட்ரு பண்ணி படிக்க வைக்கணும்னு இருந்தால் சிக்கல் பாஸ்கர்னுடைய அம்மா அவர் பேர் நட்டுவனர் பெரிய நட்டுவனர் அவர் டெல்லியில் இருந்தார் ராமசாமி பிள்ளை கீர்னூர் ராமசாமி பிள்ளைகிட்டே எங்கள் அக்கா டான்ஸு கற்றுண்டா அப்போ டான்ஸு கற்றுட்டு இருக்கிறத குழிக்கிற பிச்சையப்பா புள்ள எங்களுக்கு சொந்தம் அம்மா கிட்ட அப்ப அப்பப்போ அடிக்கடி வந்து கீர்த்தனை வாழைப்பண்ண வருவார் அப்போ பக்கிரிசாமி புல்ன்னு ராமஸ்வரர் வித்வான் அவருடைய சம்மந்தி பிருந்தம்மா எப்போ தஞ்சாவூர் வந்தாலும் கும்பகோணம் வந்தாலும் ராமசாமி பக்கிரிசாமி பிள்ளை வீட்டிலாம் தங்குவேன் அப்போ பக்கிரிசாமி பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கா இந்த மாதிரி என் பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு அப்போ அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஆனந்தவள்ளி ரொம்ப பிரமாதமாக பாடுறா அவள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் எனக்கு பொண்ணு அழகாக இருக்கும்னு கொஞ்சம் படிச்சுருக்கணும்னு கேட்டிருக்கா பிருந்தம்மா இவர் என்ன பண்ணார் அப்போல்லாம் ஃபோன் வசதி கிடையாது பஸ்ஸில் பஸ்ஸுவே ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு பஸ் தான் போகும் கும்பகோணத்துலேருந்து ஒரு பையன்ட்டு லெட்டர் எழுதி கொடுத்து இந்த மாதிரி பிருந்தம்மா வந்திருக்கா இங்கே திருவையாத்துக்காக அதனால் உங்கள் பொண்ணை பார்க்க வரணுன்றக்கா நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வரேன்னு எழுதிட்டார் எழுதி லெட்டர் அனுப்பிச்சுட்டார் பெற்ற நம்ம எங்கள் அம்மாவுக்கு பதட்டு போயிட்டா ஏன்னா எங்கள் அம்மா எப்போ சொல்லுவான்னா என்னை மடியில் போட்டு ஏய் பிருந்த சங்கீதம் இன்றைக்கி ரேடியோ வருது பத்து மணிலேருந்து லைவ் டெலிகாஸ்ட்டு நீ அதை கேட்கணுன்னு சொல்லி மடியில் போட்டுண்டு இந்த பாடுற அந்த வராளி என்னம்மா அந்த ஜாரு பிடி என்னம்மா பிடிக்கிறா பாரு அந்த ஃபேமிலிக்கு தான் அந்த ஜாரு பிடின்னு உண்டு அப்படிலாம் எனக்கு புகப்பட்டு புகட்டிருக்கார் ரெண்டரை வயசுக்கு அதே மாதிரி தான் கிரீஷுக்கும் ரெண்டரை வயசில் எங்கள் அம்மா ராகம் போட்டிட்டு எங்கள் அம்மா தான் முதல் காரணம் இந்த அளவுக்கு அவன் பாடுறதுக்கு அவன் வந்து ரெண்டரை வயசில் இப்போ ரெண்டு பேர் இல்லை மெட்ராஸில் இப்போ முக்கியமானவா எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியோ ஒன்று தஞ்சாவூர் உபேந்திரன் சார் இன்னொன்று ரமணி சார் எங்கள் வீட்டுக்கு டெய்லி வருவான் வந்து அவன் ரெண்டரை வயசில் ராகத்தை எல்லா ராகத்தையே கொஞ்சம் கண்ணா அவன் சாக்லேட் வாங்கிட்டு வருவார் ரமணி சாரும் சரி உபேந்திரன் சாரும் ஒவ்வொரு சாக்லேட்டு கொடுப்பா ஒவ்வொரு ராகத்துக்கு கொஞ்சம் தோடி பாடுறான்னு அப்படியே தோடி பாட்டு சைக்கிளில் ஒட்டின்னு போவான் திரும்பி கொஞ்சம் வாடா கொஞ்சம் ரஞ்சனி பாடுறா ஒரு பைரவி பாடுறா ஒரு தன்னியாசி பாடுறா உடனே ஒரு ராகத்தை அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டி போடுவான் அப்படி பாடின ஒரு கிரீஷுக்கு காரணம் எங்கள் தாயாருங்கிற இடத்துல சொல்கிறேன் எங்கள் தாயார் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லணும் சரின்னு வந்துவிட்டா பொண்ணு பார்க்குறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்போ கல்யாணம் பண்ணுற சூழ்நிலையே கிடையாது ஏன்னா அவளை படிக்க வச்சு ஒரு டான்ஸ் நல்லா ஆடணும் கச்சேரிக்கு போகணும் அப்புறம் வேலைக்கு போகணும் அப்போ பதினெட்டு வயசு என்ன பண்ணிட்டா ஒரே ஆறுபாட்டம் வீட்டில் ரகல் நடக்கிறது ஏன்னா பிருந்த அம்மா முக்தாமா முக்தாமாவான்னு ஒரே என்னமோ பெரிய சமாச்சாரம் ஒரு பெரிய ராஜா வர்ற மாதிரி எங்கள் ஆற்றுல ஒரே ஆர்ப்பாட்டம் நடந்துட்டுருக்கு வந்து பார்த்தா சார் சாதாரணமாக ஒரு பொண்ணை கொடுக்குறேன் அது இந்த காலத்தில் எவ்வளோ சோதி பா எவ்வளோ செக் பண்ணுவோம் மாப்பிள்ளை ஒழுங்கா வேலைக்கு போகிறானா ஃபேமிலி நல்லதான்னு எங்கள் அம்மா என்ன பண்ணால் பிருந்த வந்து இறங்குனா ஜாதகம் பொறுத்து கூட பார்க்கல இப்பயே என் பொண்ணை அழைச்சிட்டு போங்க உங்கள் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் இதோட என்ன சார் வேணும் இதுதான் உண்மை யாருக்கும் தெரியாது நேற்று கூட அமெரிக்காவில் கிரீஷோட சிஷியை வந்து அவள் அம்மா கிட்ட சொன்னான் நான் சங்கீதத்துக்காக என் பொண்ணை கொடுத்தேன் அதனால நல்ல சங்கீதத்தை வளர்த்துக்கோன்னு சொன்னேன் அதுதான் அந்த சங்கீதத்துடைய மகிமை ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து பெரிய அப்போலாம் டாக்டர் மாப்பிள்ளை வந்தது பெரிய பெரிய இன்ஜினியர் வந்தது பையன் என்ன படிச்சிருக்கான் என்ன வேலைக்கு போகிறான் ஒன்றுமே கேட்கல இப்போ என் பொண்ணு இப்போயே நீங்கள் அழைச்சிட்டு போகணும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா செவன்ட்டி த்ரீயில் கல்யாணம் ஆச்சு கிரீ செவன்ட்டி ஃபைவ்ல பிறந்தான் இதோட என்ன வேணும் சார் சங்கீதத்துக்கு அதுதான் பெரிய பெருமை அது என்ன அந்த அந்த பெருமை என்னென்னா அந்த சங்கீதை எந்த அளவுக்கு ஒரு மனுஷாவில் ஒரு வித்வான ஈர்த்திருக்கு இருக்குது வித்வான ஈர்த்து இருக்குது வித்வா வித்யூசிய ஈர்த்து இருக்குன்னா அதுக்கு ஈடு எனையே இல்லை இதை விட சொல்லி நன்றி கூறி விரைவடைகிறேன் நமஸ்காரம் வணக்கம் நானும் பேசணும் நான் ரொம்ப ஆசை பிகாஸ் இது வந்து இது கமர்ஷியல் ஃபங்க்ஷன் கிடையாது இது ஃபேமிலி ஃபங்க்ஷனு ஸோ இங்கே வந்தவ எல்லாமே வந்து தே ஆர் ஃப்ரம் பிருந்தமாஸ் ஃபேமிலி தனமாள்ஸ் ஃபேமிலி அண்ட் யாருக்கு ரொம்ப ஒரு குனாய்சரான ஒரு ஒரு கேதரிங் டுடே இன்னொன்று பிருந்தமாவோட ஃபங்க்ஷன் ஆகட்டும் கச்சேரி ஆகட்டும் சுதாரணப்பட்டவாளாம் வந்துட முடியாது அவளுக்கு புரியும் புரியாது அது புரியாதுன்னா வந்து அவள் தப்பாக சொல்லுறேனா அந்த மாதிரி பாடி வச்சுருக்காதவாள்லாம் ஆடி வச்சிருக்கேன் ஆடி வச்சுருக்கேன் அது அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப ஒரு இன்னும் ஓவர் சொஃபிஸ்டிகேட்டட் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஃப்ரம் தனமாள்ஸ் ஃபேமிலி நான் பிருந்தம்மாட்ட கற்றுக்கும்போதே வந்து அதாவது பிருந்த பாட்டியாக இருந்தால் கூட பிருந்தம்மாவோடய ஃபேமிலியில் தனமால் ஃபேமிலியில் எல்லாேருக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் தான் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் பேரனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பாடினால் பாடினா கெட் அவுட் இல்லை அதான் அதான் இல்லை தான் உண்மை பாலம்மா வந்து நான் குழந்தையாக இருக்கேன் நான் பார்த்துருக்கேன் பாலம்மாவை நல்லா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு பார்த்துருக்கேன் பாலம்மாவை எனக்கு அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது பெசந்தாகரில் வந்து பிருந்தம்மாவை பிருந்தசனகர்ல இருந்தபோது வந்து பாலா பாட்டி வந்து எப்படி வாரத்துக்கு ஒரு மூணு நாளாவது பிருந்தாக்கா பார்க்காம இருக்கவே மாட்டான் எப்போதுமே எப்போதுமே சாயங்காலம் ஒரு ஒரு நாலு மணி அஞ்சு அந்த அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஒரு ஏழு ஏழரை மணிக்கு அப்படி அப்படி கிளம்புவோம் வந்து அப்போ வந்து அணி வந்து பிறந்த பிறந்த குழந்த அப்ப வந்து ஒரு அப்போ வந்து அந்த அந்த காலத்துலேயே வந்து அதாவது சங்கீதம் எவ்வளோ ரிச்சாக இருந்ததோ அதே மாதிரி அவளோட ஸ்டைலும் அந்த 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 வீட்டில் ஒரு ரெண்டு சர்வெண்ட் மேய்டு அந்த அந்த சர்வெண்ட் கோட்டர்ஸு காம்ப்ரமைஸும் சங்கீதத்தை காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டா பணத்துக்காகவும் போக மாட்டா இருந்தாலும் இந்த செஃபிகேஷன்லாம் ஒன்று அந்த காலத்துலேயே ஃபோன் உண்டு எங்களுக்கு இல்லை அந்த 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 காலத்துலேயே பழைய கார் உண்டு டிரைவர் உண்டு அதெல்லாம் அது 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 எதுக்குமே குறைச்சல் கிடையாது ஆனால் பணம் தான் சமம் அது நிறையா வராது ஏன்னா காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாள்லவா எதிர்பார்ப்புங்கிறது வந்து இல்லவே இல்லை அந்த குடும்பத்தில் முதல்லங்கிறத வந்து நான் ரொம்ப பெருமையாக ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன் நான் எனக்கும் நாற்பத்தி மூணு வயசாகின்னு இருக்கு நான் குழந்த கிடையாது ஓகே எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து நான் வந்து சங்கீத சங்கீத கேட்டுருக்கேன் எல்லா சங்கீதக்காராட்டையும் நான் பழகியிருக்கேன் எங்கள் மும்மூர்த்திகளை தவிர மீது எல்லோரும் கற்றுன் இருக்கேன் எங்கள் ஃபேமிலியில் இதை வந்து இது கான்ட்ரவேஷனாக ஆனாலும் பரவாயில்லை ஐம் ப்ளீஸ் பாதர் பிகாஸ் வந்து இந்த சங்கீதம் எனக்கு சாப்பாடு போடும் எனக்கு அவார்டு வேணும் எனக்கு வயசு வேணும் எனக்கு ஸ்லாட் வேணும் எனக்கு கச்சேரி வேணுங்கிறது அந்த கான்செப்டே எனக்கு கிடையாது புரியுறதா எல்லோரும் சங்கீதம் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி இந்த குடும்பத்தில் வந்து எதிர்பார்ப்புங்கிறதே கிடையாது நான் உனக்கு கச்சேரி கொடுத்த நீ எனக்கு என்ன பண்ணுவேன் நான் உனக்கு வந்து உங்கள் மாமா சோக்கி இருக்காரா உங்கள் உங்கள் ஆட்டில் மாமியை சுவக்கமாக இருக்காரா உங்கள் உங்கள் அந்த அத்தைக்கா சுவக்கமாக இருக்கா உங்கள் அத்திமேல் சுக்கமாக இருக்காரா எதுக்கு வா உட்கார் ஒன்றுனா உண்மை வேலை பத்து பயன்பே இருப்பா அதான் உண்மை நான் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ க்ரோ அப் வித் மை அங்கிள் அதனால தான் கொஞ்சமாவது அந்த அந்த ஹம்புல்னஸ் இருக்குது எல்லாரையும் நான் ஆர வேணு போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஸோ எல்லாரும் சொல்லுவா வந்து வந்து இவன் வந்து இருப்பான் உட்கிற மாதிரி என்ன என் தோற்றம் அந்த மாதிரி இருக்கும் என்ன மாதிரி ஹம்பிள்னஸ் யாரும் இருக்க முடியாதுங்கிறத ஏற்படுத்திக்கிறேன் பிகாஸ் ஐ க்ரூ அப் வித் மை அங்கிள் சந்தான எனக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி இன் நவுட் அவுட் தெரியும் சௌமியா அக்கா நல்லா தெரியும் சௌமியா வந்து எங்கள் காற்றுக்கு வந்து ஸ்கூலு படிக்கிற காலத்துலேருந்து அவங்க அப்பா கூட்டின ஒரு காலத்துலேருந்து சௌமியா அக்கா எனக்கு எனக்கு நான் எனக்கு தெரியும் சௌமியாக்கா எனக்கு எனக்கு தெரியும் ஓகே இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா உண்மையெல்லாம் வந்து தான் பேசுறதுண்ணா பேப்பர்லேயே வந்து நீங்கள் நீங்கள் வந்து எங்களெல்லாம் வந்து நீங்கள் யாரும் யாரும் இன்டர்வியூ எடுக்க மாட்டீங்க பாப்புலராக நாலு நாலு சினிமாவில் பாடினான்னா நாலு இடத்துல கச்சேரி பண்ணான்னா அதை அதை கை கால் ஆட்டி அதை அதை குஜிச்சி இல்லை எல்லாம் பண்ணான்னா எங்களுக்கு கை ஆட்ட கை கால் ஆட்ட எங்களுக்கு தெரியாது கை கால் ஆட்டுறதுக்குன்னு ஒரு ஒரு வழிமுறை வச்சிருக்கா அதுக்காக அப்போ அப்போ தான் கை காலை தூக்கணுங்கிறது வந்து எங்கள் ஆற்றில் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது கை காலை அதை எதுக்கு தூக்கணுங்கிறது வந்து ஒரு ஃபார்மேட் இருக்குது அப்படி கை கால ஆட்டி எங்களை எங்களுக்கு பாடுறதுக்கு இன்னும் எனக்கு க கற்றுக்கிறதுக்கு அந்த ஞானம் இன்னும் வரல கைகால ஆட்டி பாடுறதுக்கு நான் எல்லா சங்கீத காலக்கட்டியும் நான் பழகியிருக்கேன் அவளுக்கும் என்ன தெரியும் எனக்கு அவள் தெரியுங்கிறது வந்து செகண்ட் தான் இங்கே அவளுக்கு என்ன தெரியும் ஏன்னா எல்லா நான் பிருந்தமாக வீட்டில் தான் நான் வளர்ந்தேன் நிறைய வளர்ந்துருக்கு பிருந்தம்மா மட்டும் நிறையா வளர்ந்த தொட்டு எனக்கு வந்து எல்லா சங்கீதக்காரர்கிட்டையும் பழகிறதுக்கு உண்டான அந்த அந்த வாய்ப்பு கிடச்சிது அப்போ எனக்கு வந்து நான் ராஜா விட்டு கண்ணு கூட்டி நீங்கள் வந்து எவ்வளோ சங்கீதக்காரனாக இருந்தால் எனக்கு என்ன யூஆர் கமிங் டு சி பிருந்தம்மா அண்ட் யூஆர் கமிங் டு இன்ட்ராக்ட் வித் பிருந்தமா ஓகே ஸோ எனக்கெல்லாம் வந்து எனக்கு அந்த பார்வை எல்லோரும் எனக்கு எல்லோரும் ஒன்று தான் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கறதே கிடையாது எதிர்பார இன்னி வரைக்கும் நான் எதிர்பார்க்குறது கடைசி வரைக்கும் எதிர்பார்க்க கூடாதுங்கிற ஒரு 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 சாமிகிட்ட வேண்டுக நான் வேண்டுக்கிறேன் அவர் அவர் கச்சேரி கொடுப்பார் அப்படி நான் எதிர்பார்த்து நான் மற்ற மாதிரி நான் வந்து நான் மற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்ததுன்னா நான் இன்றைக்கி வந்து நான் பயங்கர பாப்புலராக இருந்திருப்பேன் இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் வந்துட்டு இன்றைக்கி இது மனசார நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும் நம்ம நம்ம மனசார் நான் நடந்த விஷயத்தை சொல்லி சொல்லியிருக்கேன் என் குடும்பத்தை விஷயத்த சொல்லி சொல்லியிருக்கேன் நிறைய பேர் நிறைய பேருக்கு தெரியாது அதுக்காக நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போ இந்த இந்த சூழ்நிலை தான் பகிர்ந்து இந்த சன்னி தான் பகிர்ந்துக்க முடியும் அதுக்காக அது அதுக்காக பகிர்ந்துக்கிறேன் நான் ஃபார்மாலிட்ட சும்மா ஃபார்மலாக பேசுகிறதுக்கு நான் ரெடியாக இல்லை ஒரு ஒரு நாள் வந்து பாலம்மா வந்து இந்த மாதிரி ஒரு பிருந்தமாவை பார்க்குறதுக்கு வந்தபோது வந்து எனக்கு வந்து அண்ணா வளாட்டு புத்தி இருந்தால் கூட நான் என்னோட என் மைண்ட்லாம் வந்து அவள் என்ன பேசுகிறா அவள் என்ன பாடுறா அதுங்கிறது அது எனக்கு அங்கேயே ஓடிகிட்டு இருக்கேன் எனக்கு மனசுக்குள்ளே பிகாஸ் எனக்கு சங்கீதத்தில் மாரி பிறந்ததுலேருந்தே ரொம்ப ஆர்வம் எனக்கு சங்கீதத்தில் இன்னி வரைக்கும் ஆர்வம் ரொம்ப ஆர்வம் எனக்கு சங்கீதத்தில் ஒரு நாளைக்கு பிருந்தம்மா பாலம்மா வந்து முடிச்சுட்டு கிளம்பின்னு இருக்கா அப்போ வந்து இப்போ அணிய வந்து அந்த அந்த பழைய பழைய காலத்தில் யார் அது பெரம்பு பேரம்பு கூடையில் போட்டு கூட்டின்னு வருவான் அவனை குழந்தைய நீ அப்போ வந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் குழந்தையாக இருந்தால் அப்போ இருந்திருக்கானுக்கா எனக்கு அதான் ஞாபகம் இருக்குது வேக ஸோ அந்த பாலாமா வந்து அந்த அந்த பிரதமா வீட்டிலேருந்து வெளியே வரும்போது அந்த அங்கே ஒரு பிரதமா வீட்டை ஜன்னல் இருக்கும் அங்கே ஒரு ஸ்கூட்டர் ஸ்கூட்ரு பார்க்கிங்க்காக ஒரு சின்ன இடம் பண்ணி பண்ணி வச்சுருப்பா அது சரிம்மா அவனுக்கு சசி அங்கே ஸோ அங்கே நான் அந்த ஸ்கூ ஸ்கூ ஸ்கூட்டை ஸ்டாண்டு போட்டால் ஸோ ஸ்கூல் பிகாஸ் நான் நேராக வந்தாலும் அந்த கீழே மாதிரி மறப்பேன் பிருந்தம்மா கீழே மாதிரி இப்படி பார்ப்பான் ஒரு மாதிரி ஒரு பயங்கர சர்க்காஸ்டிக்கான ஒரு லுக்கு பேசவே வேண்டாம் அந்த அந்த லுக்கிலே வந்து எல்லாமே அடங்கிடும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பாலாமா அவள் கிளம்பிட்டா அப்போ வந்து அவள் அவள் என்னமோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தா போட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ டிஸ்கஸ் பண்ணியிருந்த வந்து நான் அது முனவியிருந்தேன் இருந்தேன் அவள் பாடுறத வந்து எப்போயுமே அந்த அந்த குழந்தைகளுக்கு எது எதா அதை எதாவது பண்ணினா வந்து அதை அவட ரிப்பீட் பண்ணுவாள் அதை ஸோ அந்த அந்த மாதிரி எனக்கு வந்து நான் பாடினது அதுக்கு ஒன்று பாலாபட்டி வா ஸ்டெல்லிங் பிருந்தமாக இப்படி போனவன் அந்த ஜன்னல் பக்கமாக அப்படி இப்போ போனவன் இப்படி பண்ணிவிட்டு வந்து அக்கா உன் பேரன் ரொம்ப நல்லா பாடுறான் அவனுக்கு சொல்லி வை அப்படின்னா சொந்த பேரனாக இருந்தால் கூட ரெண்டாம் பட்சம்தான் தான் பிருந்தமாக எனக்கு வந்து அந்த 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 தங்கராஜ உற்சவம் வந்து சமாஜத்தை சமாஜத்தை நடக்கும் அப்போ இருந்து ரெண்டு ரெண்டு கீர்த்தனை சொல்லி வரைக்க ஆமிச்சா வருஷம் வருஷம் ரெண்டு ரெண்டு கீர்த்தனை தான் அது அதை கற்றுக் கொடுப்பா அது 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 அதுவே பாட்டு வரணும் ஒரு வருஷம் அது அந்த அப்படி பாடும்போது ஒரு வருஷம் நான் எங்கள் அத்தா தம்புரா போட்டிருக்கேன் எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய இதுக்கு மேலே என்ன அவார்டு வேணும் எனக்கு நான் எனக்கும் சொந்தங்கிறது வந்து ரெண்டாம் பட்சம்தான் இவ பிருந்தா பாட்டிங்கிறது வந்து ரெண்டாம் பட்சம்தான் இவ இ பக்தவாசல மாமாங்கிறது வந்து ரெண்டாம் பட்சம் தான் எல்லாருமே அவாளலாம் வந்து குருஸ்தானம் எனக்கு ஒரு பெரிய மகா அது அது மகா புருஷால் ஒரு ஒரு தெய்வத்துக்கு 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 ஈடு என்னவாடலாம் பிகாஸ் அவளுக்கு எந்த காம்ப்ரமைஸே கிடையாது அவள் எது எது எதிர்பார்ப்பே கிடையாது அவளுக்கு தான் சங்கீதம் சரியாக இருக்கணும் தான் பாடணும் யாரும் எது சொல்லிடக்கூடாது தன்னை அப்புறம் தான் பிருந்தமாக எனக்கு சங்கீதமே சொ சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான் எனக்கு டெய்லி எனக்கு கார்த்தால் ஒம்பது மணிலேருந்து பத்தரை ஒம்பது மணிலேருந்து பத்தரை பத்து பதினொரு மணி வரைக்கும் கிளாஸு டூ ஹவர்ஸ் டெய்லி கிளாஸு அப்புறம் பதினொரு மணிக்கு கிளாஸு பதினொரு மணிக்கு வந்து கிளாஸ் முடிச்சுட்டு போய் குடிச்சிட்டு பதினொரு மணிக்கு பிருந்தமாவுக்கு சாப்பிட்டாகணும் ஸோ அந்தளவு நான் நான் ஒம்பது காலுக்கு போனாலே வந்து கீழே மேலேயும் முறைப்பா பிருந்தம்மா நான் நான் எத்தனை மணிக்கு வர சொன்னால் எத்தனை மணிக்கு வரேன் நீ அப்படின்னு பயந்துகிட்டே போ அந்த கிளாஸுக்கு ஏன்னா அவள் சங்கீதம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னி வரைக்கும் புரியல கடைசியில் வரைக்கும் புரியுமாங்கிறதும் எனக்கு தெரியல இவாளெல்லாம் நினச்சிக்கணும் அதாவது குருஸ்தானமாக இவழலாம் நினச்சிக்கணும் அவ அவளோட அவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் கொஞ்சமாவது அந்த 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 அவள் கடல் பாடியிருக்கா ஒரு ஒரு கடுகாது வரணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் மூணு மூணு நாள் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிருந்தம்மாக்காக தனமாக்காக பாலமாக்காக விவாக்காக எல்லோரும் நீங்களாம் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக நான் கருதுகிறேன் இந்த ஹாலில் வந்து எந்த கேள்வியுமே கேட்காம சந்தான கிருஷ்ணன் சார் இந்த மூணு நாளைக்கு எனக்கு வந்து எதுவுமே கேட்கலவர் இப்படி இப்படி இருப்பாளா அவர் மனசு யாருக்கும் வராது இந்த இந்த ஹாலை கொடுத்து எனக்கு உதவி ரொம்ப உறுதி உங்களுக்கு என்ன ஓன்னு சொல்லுங்க கிரீஷ் கே கேட்டுருக்காரு உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டு எனக்கு எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே எதுவுமே எனக்கு சொல்கிறதுக்கே வரல அருணா ரங்கநாதன் ரொம்ப ஹெல்ப் எனக்கு இந்த இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அருணா அருணா ரங்கநாதன் இந்து வர்மா அசோபனா ராஜ் அவா எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அவள் இந்துவோட புள்ள ஸ்ரீகிருஷ்ணான்னு இருக்கார் அவர் அவர் எம்ஏ சான்ஸ்க் சான்ஸ்கிரீட் படிச்சுட்டு இருக்கார் பார் அவரெல்லாம் ரொம்ப ஹெல்ப் எனக்கு இங்கே இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு ஆர்ஆர் சபா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் எனக்கு ஸோ ஐ தேங்க் ஒன் அண்ட் ஆல் ஹியர் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல அதுக்கு மேலே ரொம்ப சந்தோஷம் சௌமியாக்கா ரொம்ப சந்தோஷம் சந்தானண்ணா சுந்தரங்குள் ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் வந்தது ராதிகா அம்மா ரொம்ப சந்தோஷம் தன்தேவி டீச்சர் ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கலாம் வந்தது ஸோ ஐ வாண்ட் தேங்க் ஒன் அன் ஆல் ஹியர் தேங்க் யூ வெரி மச் நமஸ்காரம் ஒரே நிமிஷம் இந்த மூணு நாளில் வந்து நான் லாஸ்ட் மினிட்ல சொன்ன சந்திரமோகன் சார் வந்து அவர் பெரிய ட்ராமா ஆர்டிஸ்ட் அவர் பெரிய ட்ராமா ஆர்டிஸ்ட் ரொம்ப 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 தேனாக பேசினார் ரொம்ப ரொம்ப கார்த்தால் நான் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்துடுவார் இங்கே வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு கிளர் இல்லைனோ சரி எழுதுகிட்டு ரொம்ப அழகாக பேசி அந்த அந்த ரொம்ப நிறவாக பண்ணிவிட்டார் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஷால போத்துணுன்னு ஆமாம் அணி போத்துவார் முதல் முதல்ல டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் தான் அந்த இந்த ட்ரெஸ்ட்டு ஆரம்பித்தேன் நவம்பர் ஃபிஃப்டீன்த்து அன்றைக்கி ஆரம்பித்த போது தான் வந்து இந்த ட்ரெஸ்ட்டு ஆரம்பிக்கிறங்கிறதுக்காகவே வந்து இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் நவம்பர் ஃபோர்டீன்த் நைட்டு பிடிச்ச மழை நவம்பர் ஃபிஃப்டீன்த் நைட்டு தான் விட்டுது ஸோ யாரையுமே உள்ளே விடலை உடலை ஹால்கூட நார்த்தகான சபா தான் பண்ணேன் ஆயிரம் பத்திரிக்கை அடித்து இப்போ பண்ணே நூறு பேர் வந்தால் அன்றைக்கி தான் வந்து சாயங்காரம் நிறைய மழை பேஞ்சு யாருமே மனுஷாலும் கூட வெளியே வர முடியாது ஃபார்வோடையாமல் லான்ச் பண்ண அதுக்கு இந்த ட்ரஸ்ட்டு இன்றை வரைக்கும் நல்லபடியாக நடந்துருக்கு நல்லபடியாக நடக்கும் இன் ஃபியூச்சர் அதுக்கு ரொம்ப வந்து அது டோக்கன் அட்வான்ஸாக ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து கீதா ராஷேகர் ஆண்டி கொடுத்தா எனக்கு ஸோ அந்த அது அந்த நல்லா ஸோ அதனால் நல்லபடியாக நல்லபடியாக வளர்ந்துட்டு இருக்கு ஸோ ஐ வாண்ட் தேங்க் கீதா ஆண்டி ஆல்சோ ஃபார் திஸ்